ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க ஆஷிக் எல்லாம் எப்படி இருக்குங்க இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து எஸ்டி ரோஸ்டர் அண்ட் Meteor த்ரீ ஃபிஃப்டியோட டீட்டெயில் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்பெஷல் ஏன்னா நியூ இயர் கிஃப்டாக உங்களுக்கு நான் டெஸ்ட்லாவோட சார்ஜை ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் நம்ம டே டு டே லைஃப்பில் அமேசானில் ஷாப்பிங் பண்ணுறோம் நெட்ஃப்ளிக்ஸில் மூவிஸ் அண்ட் சீரிஸ் பார்க்குறோம் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறமே தவிர அந்த ப்ராடக்ட்ஸ் மூலிமா எந்த விதமான பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு இல்லை அந்த அமெரிக்கன் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நிறையா லாபம் இருக்குது நம்மள நிறைய பேர் வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போம் ஆனால் யூஎஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா நீங்கள் யூஎஸ் கம்பெனி ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசன் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் ஷேர்ஸ் தான் வாங்க முடியும் ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் வாங்க முடியாது யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் நம்ம ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் வாங்கலாம் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா எக்ஸ்பென்சிவான ஷேர்ஸை கூட நம்ம வந்து ஃப்ராக்ஷன்லாம் வாங்கிக்க முடியும் ஸோ அது கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான் யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்க யூஎஸ் ஷேர்ஸ் அப்ரிஷியேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து டிப்ரிஷியேட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து லாபம் தான் ஆனால் யூஎஸ் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்க பேங்க்ஸ் அண்ட் ப்ரோக்கர்ஸ் வந்து நிறையா ப்ரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் ஷேர் பண்ணுறாங்க அதுக்காக நான் யூஎஸ் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான் ஐஎன்டி மணி ஐஎன்டி மணியில அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த விதமான பேப்பர் ஒர்க்ஸும் கிடையாது அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எதுவும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் பை பண்ணி செல் பண்ணும்போது எந்த விதமான கமிஷன்ஸும் கிடையாது யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் கேஷ் லோட் பண்ணுறதுக்கும் எந்த விதமான ஃபிளாட் சார்ஜஸும் கிடையாது ஐஎன்டி மணி ஆப்போட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வச்சு சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் பெனிஃபிட்ஸாக டெஸ்லாவோட ஷேர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர் மூலிமா இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்எஃப் எஃப் டெஸ்லா அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சைன் அப் பெனிஃபிட்ஸா டெஸ்ட்லாவோட ஷேர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நம்ம வந்து யூஎஸ் ஷேர்ஸ் வந்து ஃப்ராக்ஷன்லாம் வாங்க முடியும் அப்படின்றதுனால சார்ஜஸ் எதுவும் இல்லை இது வந்து யங் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் டென் டு டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த ஆப் லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட யூஎஸ் ஷேர் மார்க்கெட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் மீடியோ த்ரீ ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் லான்ச் பண்ணப்போ ஒரு புது ஜேசீரிஸ் இன்ஜின் பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க ப்ரீவியஸ் வேர்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருந்துச்சு ஒரு அப்கிரேடாக இருந்துச்சு இதுக்கு ஒரு டைரக்ட் ட்ரைவலே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில எஸ்டி ரோட்ஸ்டர் லான்ச் பண்ணுறாங்க ஒரு பவர் க்ரோஸராக இருக்குது ஸோ இந்த ரெண்டு வண்டியில் நீங்கள் எந்த வண்டி சூஸ் பண்ணுறான்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வண்டியோட லுக்ஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்தலாம் ரெண்டு வண்டியுமே பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது மீட்டியவர் பொறுத்த வரைக்கும் மூணு டிஃப்ரெண்ட் வேரியன்ஸில் வருது இந்த ஃபயர் பால் ஒன்று சூப்பர் நோவா அண்ட் ஸ்டெலர் மூணு வேரியன்ஸில் வருது ரோட்ஸ்டர் வந்து சிங்கிள் வேரியண்ட்டில் தான் வருது பில்க் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்டியோட ரோஸ்டர் சூப்பராக இருக்குது ஒரு சூப்பரான பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க மீட்டியார்தும் நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த ஸ்விட்ச் கேஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ்டி ரோட்ஸ்டரோட ஸ்விட்ச் கேஸ் வந்து ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது அடுத்தபடியாக வண்டியோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தலாம் ஹெட்லாம் பொறுத்த வரைக்கும் மீட்டியாரில் எல்இடி டிஆரோலோட சேர்த்து ஒரு ஹேலஜன் ஹெட்லாம் செட்அப் கொடுத்துருக்காங்க ஆனால் ரோட் ஸ்டரில் ஒரு கம்ப்ளீட் எல்இடி யூனிட் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஹெட்லாம் செட்அப் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஹேலஜன் செட்அப் கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே ரெண்டு வண்டியோட ரீச் யூசிபிலிட்டியும் வந்து ஆர்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்குது டெய்லைட் ரெண்டு வண்டியிலுமே வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இண்டிகேட்டர்ஸ் ஹேலஜன் தான் வருது ஆனால் ரோட்ஸ்டரோட இந்த இண்டிகேட்டர் செட்டப் அண்ட் ஹெட்லாம் செட்டப் வந்து நல்லா இன்டிகிரேட் ஆயிருக்கு மீட்டரோட இன்ஸ்ட்மெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட்டல் ஆன்லாக் யூனிட் கொடுத்துருக்காங்க ஆன்லாக்ல வந்து ஸ்பீடோ இருக்கு இருக்குது டிஜிட்டல் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க கேர் பொசிஷன் இண்டிகேட்டர் ஸ்பீடோ மீட்டர் ஓடோ மீட்டர் ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மீட்டோரில் டேர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் இருக்குது ஸோ ப்ளூடூத் மூலியமாக டேர்ன் பை டோன் நேவிகேஷன் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் இதுவே எஸ்டி ரோட்ஸ்டரில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் யூனிட் கொடுத்துருக்காங்க நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஸ்பீடோ மீட்டர் ஓடோ ட்ரிப் மீட்டர்ஸ் ஆர்பியம் மீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் வருது அண்ட் ரெண்டு வண்டியிலேயுமே வந்து ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க ஆனால் ரோட்ஸ்ஸோட இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் வந்து ப்ரைட் சன்லைட்டில் அந்த அளவுக்கு விசபிளாக இல்லை ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து எஸ்டி ரோட்ஸ் வந்து பார்க்க அட்ராக்டவாக இருக்குது நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே மீட்டாரில் வந்து டர்ன் பை ஆன் நேவிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அது ஒரு ஆடர் அட்வான்டேஜ் தான் வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் மீட்டியோ த்ரீ ஃபிஃப்டியில் ஒரு பெரிய ஃபிஃப்டின் லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க ரோட் ஸ்டரில் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபியூல் டேக் கப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க மைலேஜை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கே எம்பிஎல் இதில் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தான் எதிர்பார்க்க முடியும் நம்மளோட ரைடிங் ஸ்டைல் டிபெண்ட் பண்ணி தான் மைலேஜ்ன்றது இருக்கும் அண்ட் ஃபியூல் டேங்க் லிட்டர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வண்டியோட அட்டாஸ்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் ரோட ஸ்டர் வந்து அட்டாஸ்டாக கொடுக்கல ஸோ ஆக்சிடென்ட்லாம் வந்து நம்ம ரீஃபியூல் பண்ணும்போது கீழே உள்ளுற சான்சஸும் இருக்குது வண்டியோட ரைடர் சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் மீட்டியோரில் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் கொடுத்துருக்காங்க ரோட் ஸ்டரில் செவன் நைன்ட்டி எம்எம் கொடுத்து கொடுத்துருக்காங்க என் ஹைட் வந்து ஃபைவ் ஃபுட் சிக்ஸ் நான் ரெண்டு வண்டில வந்து உட்காந்து காமிச்சிட்றேன் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட்டு மீட்டியோரில் உட்காந்து பார்த்துடலாம் ஸோ மீட்டியோரில் வந்து ஒரு லேட் பேக்கான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹேண்டில் பாஸும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால ஈஸியாக இருக்குது சீட்ஸும் வந்து ப்ராடாக கொடுத்துருக்காங்க வெல் குஷண்டாக இருக்குது இப்போ ரோட் ஸ்டார் ரோட்ஸ்டர் ஆப்வியஸாக டாலாக ஃபீல் ஆகுது ஏன்னா செவன் நைன்டி எம்எம்ன்றதுனால ஆப்வியஸாக டால் ஃபீல் ஆகுது அண்ட் ஹேண்டில் பாஸ் வந்து செம்ம அப்ரைட்டாக இருக்குது அது லைட் பேக்காக இருந்துச்சு இதனால அப்ரைட்டாக இருக்குது இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டாலர் ரைடர்ஸ்க்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா சீட்ஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இல்லை அப்படின்றதுனால கம்ஃபர்டபுளாக இருக்காது லீன் ரைடர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் மீடியோ த்ரீ வந்து ஷார்ட் அண்ட் டாலர் ரைடர்ஸ் ரெண்டு பேருத்துக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் ரோட்ஸ்டர் வந்து ஷார்டர் ரைடர்ஸ் அண்ட் மீடியம் ஹைட் இருக்க ரைடர்ஸ்க்கு தான் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் வண்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே வந்து ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் போக்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா ப்ராடான ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெல் சாகப் செட்டப் கொடுத்துருக்காங்க ஆனால் ரோட் ஸ்டர்ல ரப்பர் கைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளோட ரோட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஆப்வியஸா மட் நிறைய செட்டில் ஆகும் டஸ்ட் நிறைய செட்டில் ஆகும் அதை வந்து ரோட் ஸ்டர்ல வந்து தவிர்த்துக்கலாம் மீடியா த்ரீ ஃபிஃப்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்டா டியூன் பண்ண சஸ்பென்ஷன் செட் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பர் கம்ஃபர்ட் கொடுக்குது நம்ம மோசமான ரோட்ல ஓட்டினாலும் சரி மேடு பலத்தில் ஏற்றி இருக்கனாலும் சரி எந்த விதமான இஷ்யூஸ்ஸுமே இல்லை ஸோ ரைட் குவாலிட்டின்றதுல என்றதுல ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க இதுவே ரோட்ஸ்டர்ல வந்து ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் சாஃப்ட்டாகவும் இல்லை ஹார்டாகவும் இல்லை ஸோ மாடட்ரேட்டாக இருக்கு அப்படின்றதுனால ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்கு ரைட் குவாலிட்டியும் நல்லா இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியா த்ரிஃப்ட்டில் ஃபிரண்ட்டில் ஒரு நைன்டீன் செக்ஷன் ஹண்ட்ரட் பை நைன்டி செட்டப் கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து ஒரு செவன்டீன் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி பை செவன்ட்டி ஒரு ப்ராடான டயர் செடப் கொடுத்துருக்காங்க இதுவே ரோட் ஒரு எயிட்டீன் செக்ஷன் ஹண்ட்ரட் பை நைன்ட்டி அண்ட் ரியரில் வந்து ஒரு செவன்டின் செக்ஷன் ஒன் தேர்ட்டி பை எயிட்டி டியூப்லெஸ் டயர் செடப் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியோட ரோட் க்ரூப்மே வந்து ஈக்குவலி குட்னு தான் சொல்லணும் எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட் ஒரு இஷ்யூஸ் நான் ஃபீல் பண்ணலை அடுத்தபடியாக வண்டியோட பிரேக்கிங் மீட்டரில் ஃப்ரண்ட்டில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் டிஸ்டடப் கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து டூ செவன்ட்டி கொடுத்துருக்காங்க ரோட் ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய த்ரீ டுவெண்ட்டி எம்எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து டூ ஃபார்ட்டி எம்எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியுமே டுவெல் சேனல் ஏபியசனில் வருது மீட்டியரோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு ஆனால் ரோட்ஸ்டரோட பிரேக்கிங் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ஷார்ப்பாக இருக்குது மீட்டியரோட கிரவுண்ட் க்ளியரன்ஸ் ஒன் செவன்ட்டி எம்எம் கொடுத்துருக்காங்க எஸ்டி ரோட்ஸ்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ்எம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வண்டியிலுமே வந்து ஒரு டாலான கிரவுண்ட் கிளியரன்ஸ் செட் தான் கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு கண்டிப்பாக சூட் ஆகும் மீட்டரோட எக்ஸாஸ்ட் ஒரு சிங்கிள் லாங் எக்ஸாஸ்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க இதுவே ரோஸ்டரில் ஒரு டுவெல் எக்ஸாஸ்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் மீட்டர் பார்த்தலாம் நல்ல கிறிஸ்பான ஒரு சவுண்டை கொடுக்குது இப்போ ரோஸ்டர் செக் பண்ணிடலாம் எனக்கு வந்து மீட்டியரோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் பெட்டராக ஃபீல் ஆகுது ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் பெட்டராக இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள் நம்ம அடுத்து ஒரு முக்கியமான செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் வண்டியோட என்ஜின் அண்ட் பெர்ஃபாமென்ஸ் மீட்டியாரோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் வண்டியை பவர் பண்ணுறது ஒரு த்ரீ ஃபார்ட்டி நைன் சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் ஆயில் கூல் டூ ஒல் என்ஜின் ரோஸ்டரில் வந்து ஒரு அட்வான்ஸ்டான என்ஜின் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க வண்டியை பவர் பண்ணுறது ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் டிஓஹெச்சி என்ஜின் பவர் அண்ட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் மீட்டியரில் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் பிஎஸ் டார்க் வந்து டுவெண்ட்டி செவன் என்எம் கொடுத்துருக்காங்க இதுவே ரோஜ்டரில் பவர் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் பிஎஸ் அண்ட் டார்க் வந்து டுவெண்ட்டி நைன் மீட்டர் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியோட இனிஷியல் பிக்கப்புமே வந்து நல்லா இருக்கு மீடியா த்ரீஃப்டியோட இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் டார்க் வந்து ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம்லேயே வருது இதுவே ரோட் ஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் இனிஷியல் பிக்கப் பெட்டராக காரணம் வண்டியோட டார்க் அதிகம் அண்ட் பவர் டு வெயிட் ரேஷியோ பார்த்தாலும் ரோட் ஷோ வந்து பெட்டராக இருக்குது மிட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியுமே ஈக்குவலி குட் தான் ஏன்னா ரெண்டு வண்டியுமே வந்து சாலிடாக ரைட் ஆகுது ஆனால் டாப் அண்டை பொறுத்த வரைக்கும் ரோட்ஸ்டர் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் இதுலேயே வந்து நீங்கள் நைன்ட்டி டு ஹண்ட்ரட்ல சாலிடாக க்ரூஸ் பண்ணலாம் ஹைவேஸில் ஆனால் ரோட்ஸ்டரில் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டெனில் ஈஸியாக ரைட் பண்ணலாம் சிட்டி ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது மீட்டர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்றதுனால ஹை ட்ராஃபிக் கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்ஸ் ஃபீல் ஆகும் மற்றபடி ஹைவேஸில் வந்து ரெண்டு வண்டியுமே வந்து ஈக்குவலி குட்னு தான் சொல்லணும் ரோட்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெட்டர் டாப் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் இருக்குன்றதுனால ஹைவேஸில் மீட்டியாரோட அது பெட்டராக இருக்கும் என்ஜின் ரீஃபைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியுமே வந்து சூப்பராக தான் இருக்குது மீட்டியார் ஜே சீரிஸ் என்ஜின் பிளாட்ஃபார்மில் லான்ச் பண்ணும்போது என்ஜின் ரீஃபைன்மெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ ரெண்டு வண்டியோட என்ஜின் ரீஃபைன்மெண்ட்டும் பெட்டராக இருக்குது வைப்ரேஷன் லெவல்ஸ்லாம் வந்து மேனேஜபிளாக இருக்குது ஆனால் ரோஸ்டரோட என்ஜின் ரீஃபைன்மெண்ட் மீட்டியாரை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது அடுத்ததாக வண்டியில் வந்து ஹீட்டிங் ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஏர் ஆயில் கூல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியுமே வந்து ட்ராஃபிக் ரைட் பண்ணும்போது ஹீட்டாக தான் செய்யுது ரெண்டு வண்டியுமே வந்து ஹீட்டிங் வந்து ஃபீல் தான் செய்து ஸோ ட்ராஃபிக்லாம் ரைட் பண்ணும்போது ஹீட் ஆகாதுலாம் சொல்லவே முடியாது அது லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்தாலுமே ஹீட்டாக தான் செய்யுது என்ன ஒரு நல்ல விஷயம் ரோட் ஸ்டரில் அப்படின்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஹீட்டை வந்து குவிக்காக ரெடியூஸ் பண்ணும் மீட்டி கம்பேர் பண்ணும்போது கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மீட்டி ஒரு ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ரோட் ஸ்டரில் ஒரு சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டிலுமே வந்து நார்மல் கிளஷ் தான் ஸ்லிப்பர் கிளஷ்லாம் கொடுக்கல ஆனால் மீட்டியாரோட கியர் அண்ட் கிளச் ரெண்டுமே வந்து சாஃப்டாக இருக்குது ரோட் கம்பேர் பண்ணும்போது ரோட்ஸ் ரோட பிரைஸிங் பொறுத்த வரைக்கும் டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து டூ லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆன் ரோட்டில் ஆகுது இதுவே பொறுத்த பொறுத்தவரைக்கும் டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஆன் ரோட்டில் ஆகுது ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான பைக் எதிர்பார்க்குறீங்க ஃபேமிலி கம்ஃபர்ட்டும் எதிர்பார்க்குறீங்க ஒரு லைட் பேக்கான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அண்ட் நீங்கள் ஒரு பிகினர் க்ரூசர் செக்மெண்ட்டில் பைக் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீட்டியோ த்ரீ ஃபிஃப்டி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இதுவே நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பவர் க்ரூசர் எதிர்பார்க்குறீங்க பெட்டர் ஹேண்ட்லிங் இருக்கணும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அண்ட் ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்டி ரோஸ்டர் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் நம்மளோட ஸ்பெண்டிங்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஐஎன்டி மணி ஆப் மூலமா ஐஎன்டி மணி ஆப் மூலியமா நம்ம வந்து கிரெடிட் கார்டு கார்ட்ஸ்க்கு வந்து அவங்க யூஎஸ் வந்து பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் நம்ம வந்து அமேசானில் ஷாப்பிங் பண்றோம் அமேசானோட ஷேர்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக டாமினோஸில் ஆர்டர் பண்றோம் அப்படின்னா டோமினோஸோட ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு ஸோ இப்போ வந்து உங்களோட யூஎஸ் மார்க்கெட் ஜானிய வந்து ஐஎன்டி மணி ஆப் மூலியமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இண்டியன்ஸ் வந்து கரண்டாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆப் லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் ஷேர்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு டெஸ்லாவோட சேர்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இதை மக்களே மீட்டியா த்ரீ ஃபிஃப்டி அண்ட் எஸ்டி ரோஸ்டர் பார்த்தீங்கன்னா என்னோட டீடைல் கம்பேரிசன் ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி சூஸ் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க